ஹலோ மக்களே, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டாமினோருக்கு நான் சீட்டு மாத்திரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. சீட் மாற்றினதுக்கப்புறம் வந்து சீட்டோட குஷனிங் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பிரெத்தும் வந்து ஓகே. வேணால் வந்து இன்னும் ஒரு 1.5 இன்ச் வந்து வேணால் கூட்டிக்கலாம். ஆனால் வந்து அந்த ஷேப் வந்து ஒரிஜினலில் வந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதாவது தெரியும் சீட் வந்து நம்ம வச்ச மாதிரி, ஆனால் இப்போ இருக்கிறதுல அந்த மாதிரி தெரியல, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து டாமினோரில் பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து பயங்கரமாக இருக்கனால உங்களுக்கு வந்து லைட்டாக நீங்கள் முன்னாடி எடுத்தாலுமே பின்னாடி இருக்கவங்க வந்து அப்படியே பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபீட்பேக்கு பஜாஜுக்கும் சரி, பஜாஜ் கம்பெனிக்கே வந்து இது ஒரு ஃபீட்பேக்கு யூஸ்வலாக. அதுக்கப்புறம் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிராப்ரேயில் வந்து கொஞ்சம் மேலே அவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த கரெக்டாக பின்னாடி தள்ளாமல் இருக்கும். பின்னாடி உட்காரவங்களுக்கு வந்து அப்படியே லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் கொடுத்தீங்கனாலும் பின்னாடி அப்படியே உள்ளுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பேக்ரெஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இந்த பேக்ரெஸ்ட்டு வந்து நான் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் அப்படிலாம் வந்து தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு இது இருந்தது, அந்தளவுக்கு ரிவ்யூ இல்லை, ஆனால் வந்து சீப்பாக இருந்தது. 900 ருபீஸ் 950 அந்த மாதிரி இருந்து இருந்தது. மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா 1000 to 1005 அந்த மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதை வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். ஒரு வாரத்தில் என்னமோ வந்துச்சு. பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க, நல்ல ஒரு கார்போர்ட் பாக்ஸ். உள்ளே வந்து பேக் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மாட்டுற மாதிரி ஒரு ஆங்கிள், அதுக்கப்புறம் வந்து ரெண்டு போல்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த போல்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 10 சைஸு, எல்லாமே 10 சைஸ் தான். உங்களுக்கு வந்து சீட் ரெஸ்ட்டை பேக் ரெஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து மேலே கீழே வச்சுக்கலாம் நீங்கள், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து 10 சைஸ் தான் கொடுத்துருவாங்க. ஸோ பேக்கிங் ரொம்ப நல்லா இருந்து, உள்ளே இருக்க அந்த குஷனிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பைக்கில் மாட்டுறது வந்து ரொம்ப ஈஸி தான். முதல்ல வந்து நம்ம கீ எடுத்துகிட்டு பின்னாடி சீட்டை வந்து அவுத்துடணும். பின்னாடி சீட் அவுக்கிறதுக்கு வந்து பின்னாடி வந்து அந்த கீ ஹோல்டருக்குல அதை வந்து நம்ம அவுத்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கிராப் ஹேண்டில் மாட்டுறதுக்கு வந்து முதல்ல ரெண்டு ஆலன் போல்ட்ஸ் இருக்கும், ரெண்டு சைட்லேயும் வந்து ஆலன் போல்ட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஆலன் போல்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம அந்த பின்னாடி இருக்க அந்த ஹெட்லைட்டையும் பின்னாடி இருக்க மேலே இருக்க அந்த மேலே இருக்க கவரையும் வந்து பிடிக்கிறதுக்காக வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த போல்ட்டை தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம 6வது சைஸ் ஆலன் கீயை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம கிட் பேக்லேயே வந்து கிடச்சிருது, இல்லைனா வந்து நம்ம வெளியே கூட நம்ம வாங்கிக்கலாம். நான் வந்து இதை வந்து வெளியே வாங்கிட்டேன், நான் எல்லா சைஸும் வச்சுருக்கேன், நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். நீங்கள் இதை அவுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக்ரெஸ்ட்டு வந்து அப்படியே அங்கே மாட்ட வேண்டியதான். பேக்ரெஸ்ட் மாட்டுறதுக்கு திரும்பி நீங்கள் வந்து ஆலன் போல்ட்டையும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நார்மலாக வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த 10 சைஸ் போல்ட்டே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து அவங்க கொடுத்துருக்க 10 சைஸ் போல்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எந்த இடத்துலையும் வந்து இந்த ஸ்பேனரில் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம், தேவைன்னா கேரி பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். Thank you.
பின்னாடி பேக்ரெஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பின்னாடி பேக்ரெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ரெண்டு போல்ட் கொடுத்துருவாங்க. அந்த ரெண்டு போல்ட்டை வந்து நம்ம லைட்டாக லூஸ் பண்ணிக்கிட்டு மேலே கீழேன்னு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பேக் சீட்டு வந்து மேலே கீழேன்னு அட்ஜஸ்ட் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியுது, நம்ம சீட்டு வச்ச மாதிரி பேக்ரெஸ்ட் வச்ச மாதிரி ஒரு மாதிரி தெரியுது. நல்லா கீழே வச்சிங்கன்னா வந்து அந்தளவுக்கு தெரியல, ஏதோ பைக்லேயே வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக தெரியாது, ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து அந்த பேக்ரெஸ்ட்டு வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த பேக்ரெஸ்ட் மாறினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து போயிருக்கிறதுக்கப்புறம் நான் அதுக்கு வந்து தனியாக வந்து நான் சொல்கிறேன் எப்படி இருந்ததுன்னு. இப்போ வந்து லோக்கலில் ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி இடத்துல தான் ஓட்டுறதுக்கு பின்னாடி உட்கார்றவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டு மாற்றினதும் ப்ளஸ் இந்த பேக்ரெஸ்ட் மாற்றினதும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் டாமினோர் வச்சுருந்தீங்கன்னா இந்த பேக்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் போடலாம். நல்லா சாலிடாகவும் இருக்குது, ரொம்ப உடையிற மாதிரிலாம் இல்லை, வளைகிற மாதிரிலாம் இல்லை, நல்லா சாலிடாக இருக்குது, எல்லா குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, குஷனிங் ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக வந்து நம்ம சீட்டு கவரோடு இது வந்து நல்லா மேட்ச் ஆகுது, நீங்கள் வந்து தனியாக இதுக்கு கவர் போடணும்னு அவசியம் இல்லை, அழகாக மேட்ச் ஆகுது. வேணும்னா கூட ஈஸியாக நீங்கள் வந்து இந்த பேக்ரெஸ்ட்டை கழட்டிக்கிட்டு நீங்கள் கவர் போடுற மாதிரியும் வந்து அந்த பின்னாடி ரெண்டு போல்ட்டை ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் கவர் அது தனியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். மொத்தத்தில் இந்த பேக்ரெஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த பேக்ரெஸ்ட் நீங்கள் வாங்கினோன்னா கீழே நான் அதோடய லிங்க் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து வாங்கிக்கலாம். பின்னாடி வந்து என்ன கேரியரும் மாட்டியிருக்கனால இது என்னமோ வண்டியிலே வந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க வண்டியை, இது என்ன வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டதுக்கப்புறம் தான் டாமினார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நல்லாயிருக்கு இந்த பேக்ரெஸ்ட்டு, வாங்கிட்டு ஒரு சின்ன ஒரு ரைடு போனோம். முக்கியமாக லேடிஸ் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லேடிஸ் சின்ன பசங்களாம் இருந்தாங்கன்னா பின்னாடி உட்காந்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பொண்ணு கூட இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணான், அவளே பின்னாடி உட்காந்துட்டு இப்போ வந்து நான் பின்னாடி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பின்னாடி பேக்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணான். முன்னாடிலாம் வந்து ரொம்ப பயமாக இருக்கும் பின்னாடி உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறதுக்கு, என்னதான் நம்ம ஸ்பீடாக போனாலும்னாலுமே வந்து அந்த ஒரு இன்ஸ்டன்ஸில் நம்ம வந்து லைட்டாக ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் பின்னாடி தள்ளுறா தான் செய்யுது வண்டி. ஸோ இதை வந்து நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து வாங்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல சாலிட் மெட்டீரியல் தான், 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற பேக்ரெஸ்ட்டில் இது நல்லா ஒர்த்தானது தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே பார்க்கணுன்னா மதன் வீலாக்ஸ் சேனலோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.